வெல்கம் டு தமிழ் சினிவுட். நேத்தி பின்னணி பாடகர் நடிகருமான மாணிக்க விநாயகம் வயது 73, இவர் உடல்நலக் குறைவால் நேற்று திடீர்னு இறந்துட்டாரு. இவர் 800க்கு மேற்பட்ட பாடல்களை தமிழ் சினிமாவையும் தாண்டி இந்திய லெவலில் பாடியிருக்காரு. ஸோ இவருக்கு பல முன்னணி நடிகர்கள், தமிழ்நாடு முதல்வர், இவர் கூட நடித்த நடிகர்கள் நடிகைகள் அவங்கவுங்க இரங்கலை தெரிவிக்கிறாங்க. நம்ம சேனல் சார்பாக மாணிக்க விநாயகத்துக்கு மிகப்பெரிய இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவர்களுடைய அன்பறிவு திரைப்படம் நேரடியாக ஹாட்ஸ்டாரில் ஜனவரி 7ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த திரைப்படத்துடைய ப்ரமோஷன் ஒர்க்கில் தற்போது படக்குழு பிஸியாக இருக்காங்க. ஏற்கனவே இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆனிச்சு. இன்றைக்கி இந்த படத்துடைய 2வது சிங்கிள் ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி 12 மணிக்கு இந்த படத்துடைய 2வது சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது. இந்த 2வது சிங்கிளை தேனிசை தென்றல் தேவா பாடியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அன்பறிவு திரைப்படம் ஹிப்ஹாப் தமிழ் ஆதி நடித்து இசையமைச்சிருக்காரு. இந்த திரைப்படத்தை அறிமுக இயக்குனர் அஸ்வின் இயக்கியிருக்காங்க. ஹிப்ஹாப் தமிழ் ஆதிக்கு இணையாக காஷ்மீரா இந்த படத்தில் ஹீரோனியாக நடிச்சிருக்காங்க. நெப்போலியன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. ஹாட்ஸ்டாரில் ஜனவரி 7ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் சூர்யா அவர்களுடைய எதற்கும் துணிந்தவன் திரைப்படத்துடைய 2வது சிங்கிள் இன்னைக்கு 6 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க படக்குழு. இந்த 2வது சிங்கிளை டி இமான் இசையமைப்பில் யுக பாரதி வரிகளில் பிரதீப் குமார் மற்றும் வனதா பிருந்தா இவங்களாம் இந்த பாட்டை பாடியிருக்காங்க. இன்றைக்கி 6 மணிக்கு இந்த பாடல் ரிலீஸ் ஆக போகுது. எதற்கும் துணிந்தவன் திரைப்படம் பிப்ரவரி 1 நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. எதற்கும் துணிந்தவன் திரைப்படம் பாண்டியராஜன் இயக்கத்தில் சூர்யா, பிரியங்கா மோகன், சத்யராஜ், சூரி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஃபேமிலி ஆக்ஷன் திரைப்படமாக இந்த படம் உருவாயிருக்கு. சன் பிக்சர்ஸ் இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்காங்க. நடிகர் சியான் விக்ரம் அவர்களுடைய மகான் திரைப்படம் நேரடியாக அமேசான் பிரைமில் பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆக போகுது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்றைக்கி படக்குழு வெளியிட போகிறதா ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு. மகான் திரைப்படம் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் விக்ரம், துருவிக்ரம், வாணி போஜன், சிம்ரன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்த படத்துடைய கிளிப்ஸ் வீடியோ மற்றும் ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸாக இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு எகிர வச்சிருக்கு. அமேசான் பிரைம்கிட்ட இந்த படத்துடைய தயாரிப்பு நிறுவனம் படத்தை விட்டுட்டதாக ஏற்கனவே தகவல் வெளியானுச்சு. இதற்கான அதிகாரப்பூர்வ அப்டேட் மற்றும் இந்த படத்துடைய டீசர் அப்டேட்டை இன்னைக்கு ஈவினிங் படக்குழு லான்ச் பண்ண போறதா ஒரு அன்அஃபிஷியல் நியூஸ் வெளியாயிருக்கு. இந்திய சினிமாவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கக்கூடிய திரைப்படங்களில் RR திரைப்படமும் ஒன்று. இந்த திரைப்படம் இயக்குனர் ராஜமௌலி இயக்கத்தில் NTR, ராம்சரண், ஆலியா பட் மற்றும் பலர் நடித்து ஜனவரி 7ஆம் தேதி பேன் இந்திய லெவலில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த திரைப்படத்துடைய ப்ரமோஷன் ஒர்க்கில் படக்குழு கடந்த 1 மாதமாக பிஸியாக இருந்தாங்க. இன்றைக்கி 6 மணிக்கு இந்த திரைப்படத்துடைய ப்ரீ ரிலீஸ் ஷோ, அதாவது ப்ரெஸ் மற்றும் செலிபிரிட்டிக்கு மட்டும் இந்த ஷோவை வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே போடுவாங்க. ஸோ அப்படியேப்பட்ட இந்த ஷோவை வந்து பார்த்தீங்கன்னா படக்குழு கூட சேர்ந்து சிவகார்த்திகேயன் அவர்களும் இன்றைக்கி சென்னையில் பார்க்க போகிறதா சொல்லியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் மட்டும் இல்லாமல் தமிழில் உள்ள பல முன்னணி நடிகர்கள் இந்த RR திரைப்படத்தை இந்த ப்ரீ ரிலீஸ் ஷோ பார்க்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. இன்னைக்கு 6 மணிக்கு சென்னையில் பிரபல தியேட்டரில் இந்த ப்ரீ ரிலீஸ் ஷோ நடக்க போகுது. இந்த வீடியோவில் நீங்கள் எந்தெந்த படத்துக்கு ரொம்ப எகிராக வெயிட் பண்ணுறீங்க? ராஜமௌலி இயக்கத்தில் எஸ்கே நடிச்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்க அர்த்த கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இது எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.